வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகள் அதே போன்று கொரோனா தடுப்புகளை மிக தெளிவான முறையில் இந்த செய்தி தொகுப்பில் தந்து கொண்டிருக்கிறோம். முந்தைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு பொருட்களுக்கான தட்டுப்பாடு வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகிறது. அதே போன்று எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப் போகின்றது. இனி வரப்போகிற நாட்களில் நாட்டில் மின்சாரம் தொடர்ச்சியாக தட்டுப்பாடு, அதாவது தொடர் தடை ஏற்பட போகுது மின்சாரத்திலிருந்து. இவ்வாறாக நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலில் நாங்கள் இந்த சதோச விற்பனை நிலையங்களில் இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். நாட்டில் உள்ள சதோச விற்பனை நிலையங்களில் அரிசி, தேங்காய் மற்றும் மஞ்சள் என்பவற்றை கொள்வனவு செய்ய முடியாது என அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவித்திருக்கிறார். சதோச விற்பனை நிலையங்களில் இவ்வாறான பொருட்கள் கணிசமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும், எனவே அவற்றை மக்கள் தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று சதோச விற்பனை நிலையங்களினூடாக தனிநபர் ஒருவர் ஒரே நேரத்தில் கொள்வனவு செய்யக்கூடிய தேங்காய்களின் எண்ணிக்கை மூன்றாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையானது சராசரி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகையை போலி வர்த்தகர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் ஷெட்கார்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஒரு கிலோகிராம் நாட்டரிசி 108 ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் சம்பாரிசி 128 ரூபாவுக்கும் சதோச விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கிற பொழுது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முக்கியமான ஒரு விடயத்தினை இந்த நாளில் நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறார். நாட்டில் இந்த பல்வேறுபட்ட போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக விசேடமான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் மற்றும் வேலை நிறுத்தம் செய்பவர்கள் மீது தடியடி மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்கள் ஆகியவற்றினை மேற்கொள்ளக்கூடாது என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவிற்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் இந்த உத்தரவினை வழங்கியிருக்கிறார். இதன்போது அரசு தலைவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த ஒரு நபருக்கும் தாம் விரும்புவது போன்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு இடமளிக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் தொடர்பில் மக்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்வார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் மற்றும் போராட்டம் நடத்துபவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ள வேண்டும் என்ற அமைச்சர் சரத் வீரசேகர அமைச்சரவையில் கேட்டுக்கொண்ட போதே ஸ்ரீலங்கா அரசு தலைவர் இந்த விடயத்தினை மிக தெளிவான முறையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் பயங்கொள்ள தேவையில்லை என்கிற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதேபோன்று இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள நீர்மின் உற்பத்தி மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இன்று முதல் தொடர் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டிருக்கும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் வழிமுறைகள் இன்று பிற்பகல் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என அதன் தலைவர் ஜானக ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின்சாரத்தை முகாத்துமது செய்வதற்கான உரிய வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் பெரிதும் பேசப்படும் ஒரு பேசுபொருளாக இருந்திருந்தார். குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் மீது துப்பாக்கி ரவைகளை நீட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு உட்பட்டிருந்தார் அவர். அது தொடர்பில் இந்திய நாளில் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தி அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்ற அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் காவல்துறை அதிபருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் சிலர் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கில் எஸ் துரைராசா, அச்சல வெங்கப்புள்ளி, அர்ஜுன உபேசகர் ஆகிய 3 நீதியர்கள் அடங்கிய அமர்வின் முன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு எடுப்பது சம்பந்தமாக ஏற்கனவே நீதிமன்றம் அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது. வழக்கிற்கு எதுவான சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு உயர் நீதிமன்றம் காவல்துறை அதிபருக்கு இதன் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. இன்று மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது மனிதாறு சார்பில் ஆஜரான அரசு தலைவர் சடதரன் எம் எஸ் சுமந்திரன் அந்த விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பாக காவல்துறை அதிபரிடம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவைதான் இந்திய நாளில் இதுவரையான நேரத்தில் வெளியாகக்கூடிய முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர மேலதிக பிரதான செய்திகளை எங்களுடைய 8:30 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நான் விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து உலக தமிழர்களின் நன்மைக்குள்ளான G20 தமிழர்கள் நினைந்திருங்கள். வணக்கம்.